மாலையை மாத்திக்குங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். नमस्तेस्तु महामाये श्रीपीठेश्वर पूजिते संगचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते. नमस्ते गरुडारूढे कोलासुर भयंकरी सर्व पाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते. सर्वज्ञे सर्व वरदे सर्व दुष्ट भयंकरी सर्व दुःख हरे देवी महालक्ष्मी नमोस्तुते. सिद्ध बुद्धि प्रदे देवी भुक्ति भुक्ति प्रदायिनी मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते. आद्यंतरगे दे देवी आदिशक्ति महेश्वरी योगज्ञे योग संभूदे महालक्ष्मी नमोस्तुते. स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते. पद्मासनस्थ दे देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्मादा महालक्ष्मी नमोस्तुते. श्वेधाम्बरधरे देवी नानालङ्कारपूजिते जगस्थिते जगन्मादा महालक्ष्मी नमोस्तुते. महालक्ष्मी अष्टकं स्तोत्रं यप्पडे भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वथा. एककाले पडे नित्यं महापापविनाशनं त्रिकालमे पडे नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालमे पडे नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मी भवे नित्यं प्रसन्ना वरदा शुभा. मापल तलिय कटुंगो. ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्रयम्बिके गौरी नारायणि नमोस्तुते. मांगल्यं धन्तुनानेन मम जीवनहेतुना कंठे पत्नाभिशुभके त्वं जीवसरधां सधम् सदमानं भवति सदा यत्पुरुषत् सदेन्द्रिये आयुच्छेवेन्द्रिये प्रतिष्ठति. धान्यं धनं वसुं भगवत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव सर्वाभिषसिद्धिरस्तु सकलैश्वर्याभिवृद्धिरस्तु मनोरञ्जिताबलसिद्धिरस्तु. நாம் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. எல்லாம் மாறி போச்சு. அஞ்சலி நம்மளுக்கு கிடைக்கல. சீர்வஷஸ்வ மாயிஷ்ய பொட்டி வச்சு விடுங்க. மாரோக்ய மாவிதா சோபமானம் மகியத்தே தானியம் தனம் வசும் பகபுத்திர லாபம் சதசம் பட்சரம் தீர்க்கமாயு சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுச்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி दीर्घ सुमंगली भव सर्वाभिष सिद्धिरस्तु त्रिमंगल इतल वच्चि विडुंगो. सगल ऐश्वर्य अभिवृद्धिरस्तु. பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருந்துட்டு கடைசியில் என் கையால் தாலி வாங்கிட்டா. இவ்வளோ சும்மா விடக்கூடாது. நான் யாருங்கிறத காட்டணும்.
வருண் ரொம்ப கோவமா இருக்காரு. விருப்பம் இல்லாம தான் என் கழுத்துல தாலி கட்டினாருன்னு அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவாங்களே. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. எப்படியாச்சும் வருணை நார்மல் ஆக்கிடணும். இப்படி எவ்வளவு நேரம் தான் உள்ளே உட்காந்துருப்பீங்க? இறங்கி வாங்க. வாங்க பார்த்து வாங்க. உள்ள போங்க. வாங்க போங்க. முதலாளி, இது அஞ்சலி வாழ போற வீடு இல்ல, கோவில். இப்படி ஒரு கோயில வாழறதுக்கு எங்க அஞ்சலி கொடுத்து வச்சிருக்கணும். உருவி கூடு மாதிரி இருந்த வீட்டுல வாழ்ந்தவளுக்கு அடிச்ச யோகத்தை பாத்தியாமா? இத தடுக்க முடியாம போச்சே. எவ்வளவோ பிரச்சனைக்கு நடுவுல அஞ்சலி உங்க வீட்டு மருமகளாக்கி இருக்கீங்க. ரொம்ப நன்றி முதலாளி. நன்றி எல்லாம் எதுக்கு கேசவா? இது என்னுடைய கடமை. நமக்குள்ள இருக்கிற நட்பு என்னைக்கும் உடஞ்சி போகாம இருக்கிறதுக்காகத்தான் நானே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு சம்பந்தம் இது. முதலாளி முதலாளின்னு நீ வஞ்சகம் இல்லாம கூப்பிடுற நட்புக்கு நான் காட்டுற நன்றி கடன் இது. ரெண்டு பேரும் ஓவரா பேசி சீன் போடுறாங்க, தாங்க முடியல. ஏதாச்சும் பேசி களைச்சு விடுமா அண்ணே? பொண்ணு மாப்பிள்ளைய எவ்வளவு நேரம் தான் வெளியிலேயே காக்க வைக்கிறது? ஆரத்தி எடுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போய் பேசலாம் அண்ணே. ஆமாமா, முதல்ல ஆரத்தி எடுத்துருவோம். மேகல, நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. நானா? என்ன ஷாக் ஆகுற? உனக்கு விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்தனால நீ உங்களுக்கு ஆரத்தி எடுக்க மாட்டியா? எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடைச்சிட்டாருமா, இப்ப எப்படிமா சமாளிக்கிறது? நீ என்ன சொன்ன கார்த்தி, மேகலாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? இல்லப்பா, அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. தாலிய வச்சு கும்பிடுறதுக்காக தானே கோயிலுக்கு போனோம். அங்க திடுதிப்புன்னு அஞ்சலி கழுத்துல தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நேரம் காலம் கூட பார்க்கல, அதனால மேகலா கொஞ்சம் குழம்பி போயிட்டா. அத கார்த்திக் தம்பி தப்பா புரிஞ்சுக்குச்சு இல்லையா மேகலா? ஆமாமா. இந்த பாரு மேகலா, எல்லாம் நல்லபடியா தான் நடந்து முடிஞ்சிருக்கு. மாலை மாத்தி தாலிக்கு காப்பு கட்டுறங்கிறதே கிட்டத்தட்ட கல்யாணமே முடிஞ்ச மாதிரி தான். பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கலைன்னா அப்புறம் காலகாலத்துல பொண்ணுக்கு பிரச்சனை வந்துடும். அதெல்லாம் யோசிச்சு தான் இப்படி ஒரு கல்யாணத்தையே பண்ணிட்டு வந்திருக்கிறோம். நீ மனசப்பட்டு குழப்பிக்காம போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. மாமா, நானும் அக்கா கூட போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன். தாத்தா, நான் அஞ்சலி சித்தி கூட செல்ஃபி எடுக்க போறேன். அஞ்சலி சித்தி கூட மட்டும் தான் எடுத்துக்கியா? எல்லாரும் கூட எடுத்துக்க. டாடி, உங்க செல்போன் கொடுங்க. இந்தா. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க. உங்க கோவம் தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். எல்லாரும் நல்லா சிரிங்க. சித்தப்பா, நீங்களும் சிரிங்க.
அஞ்சலி சித்தி நல்லா செய்யுங்க. எல்லாரும் சிரிங்க. நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. இதுல இவங்களுக்கு ஆரத்தி வேற எடுக்கணுமா? ஆரத்தியும் இல்ல ஒண்ணும் இல்ல, அப்படியே எல்லாரும் வெளியவே நிக்கட்டும். அக்கா உன் கோவத்துல அப்புறமா வச்சுக்க, ஃபர்ஸ்ட் ஆரத்தி ரெடி பண்ணு வா. என்னடி புரியாம பேசுற? அஞ்சலிக்கும் வருணுக்கும் ஆரத்தி எடுத்து வரவேற்கிறதுக்கா நம்ம இவ்வளவு நாள் திட்டம் போட்டோம்? உன்ன வருணுக்கு கட்டி வைக்கணும் தானே எல்லா திட்டமும் போட்டோம். இப்ப அந்த ஆசையில மண்ணு விழுந்து போச்சு. அந்த வேதனையை மறந்துட்டு ஆரத்தி எடுக்க சொல்றியடி. நீ எடுக்கலனா என்ன? சின்ன தனுக்கு நான் எடுக்கிறேன். நில்லடி, ஏன் இப்படி அறிவில்லாம பேசுற? உன் சின்ன தானுக்கு பக்கத்துல மாலையும் கொளத்துமா? நீ தாண்டி நின்னு இருக்கணும். நீ மட்டும் அப்படி நின்னு இருந்தா உன் அக்கா எவ்வளவு சந்தோஷமா ஆரத்தி எடுத்திருப்பேன் தெரியுமா? இப்ப உன் இடத்துல அந்த அஞ்சலி இருக்கா, அவளுக்கு நான் ஏண்டி ஆரத்தி எடுக்கணும்? உனக்கு விவரம் பத்தலடி. வருண மயக்க தெரியாத மட சாம்பிராணியா இருந்துட்டியடி. அக்கா என்ன மட சாம்பிராணின்னு சொல்லாத, வேணும்னா என்ன கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லிக்கோ. இப்படி பேசுற உன்ன வச்சு என்ன திட்டம் போட்டு என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் நடக்காது. நீ இப்படியே பேசிட்டு அந்த அஞ்சலி மங்குனி மாதிரி இருந்து கடைசி நேரத்துல கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். அந்த வருணும் கடைசி நேரத்துல நம்ம காலை வாரி விட்டுட்டான். இந்த கல்யாணத்துக்கு வருண் ஏன் இஷ்டம்னு சொல்லணும்? இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். அப்பதான் அந்த அஞ்சலி இருக்கிற இடத்துக்கு நம்ம ராகினிய கொண்டு வர முடியும். நான் ஆரத்திய கரைச்சிட்டேன், எடுத்துட்டு போறேன். ஏய் நில்லு, என்கிட்ட கொடு, நான் கொண்டு போறேன். அப்ப நான் என்ன பண்றது? நீ வந்து பத்தவை. என்ன அவ வேலையை என்கிட்ட சொல்லிட்டு போறா? இன்னும் ஆரத்தி கரைச்சிட்டு இருக்கற, சீக்கிரம் வாமா. இதோ வரேங்க மாமா. வருண் சித்தப்பாவும் அஞ்சலி சித்தியும் கல்யாணம் ஆகி இப்ப புது வாழ்க்கை வாழ போறாங்க. இந்த புது வாழ்க்கைக்குள்ள அவங்களை வரவேற்கத்தான் ஆரத்தி எடுக்கிறாங்க. நானும் இவங்க கூட சேர்ந்து புது வாழ்க்கை வாழ போறேன்ல, அப்ப எனக்கும் சேர்த்துடுங்க. அண்ணே, குழந்தை அஞ்சலி கிட்ட பிரியமா இருக்கா, அவ ஆசையை ஏன் தடுக்கணும்? அவளுக்கும் சேர்த்து ஆரத்தி எடுக்க சொல்லுங்களேன். எடுத்தா போச்சு. மேகலா, மூணு பேரும் சேர்த்துடுமா, போ. உள்ள வாங்க மேகலா. உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கார்த்தி சொன்ன கூட நான் நம்பல, ஆனா இப்ப நான் நம்புறேன். உனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல. அப்ப
அப்படின்னா இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம்? என்னன்னே இதுக்கு போய் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. மேகலா ஏதோ மறதியில போயிருப்பா இல்ல மேகலா? ஆமாமா. மாமா, வருண் தம்பி நம்ம தம்பி தானே? அவர்கிட்ட போய் ஏன் பணம் வாங்கிட்டேன்னு நான் பேசாம இருந்துட்டேன். அப்படி நினைச்சே நீ? சரி சரி, எப்போதும் உன் உரிமையை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது. பணம் கொடுத்தா தான் வீட்டுக்குள்ள விடுவேன்னு சொல்லி வாங்க. சரிங்க மாமா. மாப்பிள்ள தம்பி வீட்டுக்குள்ள போகணும்னா எனக்கு கப்பம் கட்டுங்க. அண்ணி, என்ன இதெல்லாம்? எதுவும் பேசக்கூடாது. 500 ரூபாய் கொடுத்தாதான் நான் வீட்டுக்குள்ள விடுவேன். இது என்னோட உரிமை. உள்ள போங்க. வாங்க சார், உள்ள வாங்க. என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அதை உங்க எல்லார்ட்டையும் சொல்றதுக்கு தான் உங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்தேன். அம்மாவோட ரூம்ல வச்சு சொல்ற அளவுக்கு அப்படி என்னப்பா முக்கியமான விஷயம்? ஆமாப்பா, இது ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியாம என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கிற மிகப்பெரிய உண்மை. கேசவா, இன்னும் நான் உங்ககிட்டயே சொல்லல, என் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டயும் சொல்லல. அப்படி நான் மறைச்சு வச்சிருக்கிற உண்மையை இப்ப நான் உங்க எல்லார்ட்டையும் சொல்ல போறேன். என்ன முதலாளி சொல்றீங்க? நீங்களா உண்மையை மறைச்சிங்க? என்னால இதெல்லாம் நம்பவே முடியல முதலாளி. ஆமா, நீங்க எந்த உண்மையை மறைச்சிங்க முதலாளி? அந்த உண்மையைத்தான் இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்க போறீங்க. முத்தலகு, உனக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிட்டம்மா. கேசவனோட பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமலா வரணும்னு நீ ஆசைப்பட்ட, உன் ஆசையை நிறைவேற்றுறேன்னு நானும் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அந்த சத்தியத்தை இப்ப நான் நிறைவேற்றி முடிச்சிட்டேன். இதுதான் என் மனசுக்குள்ள நான் பூட்டி வச்சிருந்த மிகப்பெரிய உண்மை. முத்தலகு மரணப்படுக்கையில் இருந்தப்ப கேசவனுக்கு கெடுதல் பண்ணிட்டோம்னு ரொம்ப வருத்தப்பட்டா. அவளுடைய சுயநலத்தினால கேசவ மனசை புண்படுத்திட்டோம்னு அழுது புலம்புனா. அதுக்கு பரிகாரமாகத்தான் கேசவனோட பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு என்கிட்ட சத்தியம் கேட்டா. நானும் செஞ்சு கொடுத்தேன். அந்த சத்தியத்தை தான் இப்ப நான் முழுமையா நிறைவேற்றி முடிச்சிருக்கேன். மா, உன் அண்ணனை சாதாரணமா நினைச்சிடாத. மனசுக்குள்ள ஒரு நீண்ட நாள் திட்டம் போட்டு வச்சுக்கிட்டுதான் காயவே நகர்த்திருக்காரு. ஆமாண்டி, அதனாலதான் நாம எவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தோம் அதையும் மீறி அஞ்சலிய மருமகளை கொண்டு வந்திருக்காரு. இப்போ ஆத்மா நிம்மதியாயிருக்கும். உன் ஆசைப்படி நம்ம மகன் வருணும், கேசவனோட பொண்ணு அஞ்சலியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியா இப்ப ஓ முன்னாடி வந்து நிக்கிறாங்க.
இவங்களை நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும். உன்னுடைய ஆசீர்வாதம் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னைக்கு இருக்கணும். அஞ்சலி, உன் கையால குத்துவிளக்கு ஏத்துமா? அஞ்சலி கூட சந்தோஷமா குடும்பம் நடத்த வேணும், அவளை கண்கலங்காம வச்சு காப்பாத்து வேணும். நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்.